மக்களே, வெல்கம் டு தி ஃபியூச்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது ஹனுமன் அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல தேஜா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு, அண்ட் இந்த படத்தை பிரசாந்த் வர்மா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, அதுவும் இந்து மைத்தாலஜியோட ஒரு ஃபேமஸான கேரக்டரான ஹனுமனை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. குட் ஃபோர்ஸ்க்கும் ஈவில் ஃபோர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் இந்த கதை நகருது. அந்த குட் ஃபோர்ஸ் வேற யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோவான தேஜா தான். இவர் தன்னோட அக்காவோட ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு அமிர்தா ஐயர் மேல சின்ன வயசுல இருந்தே ஒரு விதமான காதல் அப்படின்றது இருக்கு. அவங்க முன்னாடி எப்படியாவது ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்ற மாதிரி பலமுறை ட்ரை பண்றாரு, பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, அதாவது ஒரு கல்லு மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. அந்த கல்லுல இருந்து வர ஒளி இவர் கண்ணில் பட்டுச்சுன்னா இவருக்கு வந்து அனுமனுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த பவரை இவர் எப்படி யூஸ் பண்றாரு அந்த ஊருக்குள்ள அப்படின்ற மாதிரி தனியா ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கோம். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இந்த கதையோட ஈவில் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய வினை, இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான் கனவு. ஆனா அதுக்கு இவர் தேர்ந்தெடுத்த வழி அப்படின்றது ஒரு நெகட்டிவ் பார்த்து, வினைக்கு தேஜா கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதனால அதை எப்படியாவது அக்வேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த கிளாஷ் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பொதுவா சூப்பர் ஹீரோ படங்களுக்குன்னு ஒரு காமன் டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு சாதாரண இருந்தாலும் அனுமான காட்டின ஒரே ரீசன்னாலே இந்த படத்துக்கான ஹைப் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கு. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கா, இல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது யோசிச்சு பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லவே இல்லை. ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்றதுமே இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலா இந்த படத்துல வில்லனோட எபிலிட்டிஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருக்கலாம். வில்லனுக்கு மைக்கல் அப்படின்னு பேர் வைக்காம இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பேஸ் அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபிளாஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஓவரால் ஃபேமிலி அண்ட் கிட்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இதை நீட்டாக அமைச்சிருக்காங்க. அதனாலே இந்த படம் வந்து டீசெண்டாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.